சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தவொடனே இது ஏதோ கதை பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தவொடனே ஒரு முடிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருப்பீங்க. என்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் டெய்லி வந்து விளையாடுறேங்க, செஸ் விளையாடுறேன், ஆனால் என் செஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. எந்த லெவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு லீச்சஸ் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதால லீச்சஸே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் ரேட்டிங்க்கு. ஸோ 1000 இல்லை 1300, 1600, 2000, 2200 எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ 2200 மேலே இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்க சீரியஸாக சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. 2300 அவங்களாம். ஸோ நம்ம வந்து ஒரு 21-2000 கீழே இருக்கவங்களை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இதை பேச ஆரம்பிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேச்சை மட்டுமே நீங்கள் கேட்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிளை வந்து அழகாக எழுதுன இந்த கிராண்ட் மாஸ்டர் நோவல் ஸ்டடர் அப்படிங்கிற யூசர் ஐடிக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆர்டிக்கல் இல்லாமல் பல ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் லீச்சஸில் ஹோம் பேஜில் நீங்கள் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லேண்ட் ஆன உடனே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் இந்த மாதிரி. ஸோ அதில் நிறைய ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன், நிறையா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஏற்கனவே நம்ம வந்து ஹவு டு பிகம் அ கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை திரும்ப வந்து டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேட்டரான ஒரு ஐடியா வந்து, அதாவது பெரிய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய செஸ் ஏன் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. நம்ம செஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக விளையாடுறவங்க, இல்லை ரெகுலராக விளையாடுறவங்க, சீரியஸ் பிளேயர்ஸ், யாராக இருந்தாலும் ஏன் செஸ் ஏன் இம்ப்ரூவ் ஆகலை? ஸோ அன்லெஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு கோச் இல்லாமல் தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். கோச் கிட்ட போயும் கூட சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இங்கே அழகாக வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பாயிண்டில் நீங்கள் இந்த 7 காரணங்களால் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிளுடைய நோக்கம். ஸோ இதை நம்ம வந்து தமிழில் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 7 காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணே நம்ம இம்ப்ரூவ் ஆகிடலாம், பண்ணிடலாமா, அது பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நீங்களும் வீடியோக்கு கீழே பார்த்துருப்பீங்க, ஹவு டு ரீச் 1300, 1400, 1500. ஸோ ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ இதை வந்து இந்த விஷயத்தை என்னை வச்சு நான் பேசுகிறேன், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னையே நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய கேம்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்க. என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஆக்சுவலாக மேபி லைக் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த 2200, 2100 இதிலேயே ஹாவரிக் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அக்குவேர ஆணிவரியாக இந்த 7 பாயிண்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது முதல் காரணம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக கால் பண்ணி கூட கேட்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர் யார் வேணால் இருக்கலாம், கால் பண்ணி கேட்பாங்க என்னோடய செஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்க. கடைசியில் அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கும்போது செஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லைங்க நான் வருவேன், விளையாடுவேன், போவேன். ஸோ இது மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வழிமுறையே இல்லாமல் ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதில் முதல் விஷயம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து போதிய அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள்கிட்ட 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் உண்மையாகவே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக ஒரு பாயிண்ட் போட்டிருப்பார். ஸோ இங்கே பாருங்கள், த அதர் 4 பாயிண்ட் ஹவர்ஸ் எவ்ரிடே ஆர் ஸ்பெண்ட் கன்சூமிங் செஸ் கண்டென்ட், தே அட் மோஸ்ட் ஸ்பெண்ட் 30 மினிட்ஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸிங். அதாவது 30 நிமிஷம் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 4.5 மணி நேரம் சும்மா ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவே ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. முதல் விஷயம், ஒரு டெடிக்கேட்டடாக 1 ஹவர் செஸ்ஸுக்கு ஒதுக்கி ப்ராக்டிஸ்க்காக வந்து வச்சுக்கோங்க. அந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வர இதில் வந்து நம்ம பேசலாம். ரெண்டாவது, கன்சூமிங் பட் நாட் இம்ப்ரூவிங். அழகான ஒரு பிக்சர் வேறு போட்டிருக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் பிக்சர்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய செஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்து சொல்கிறார் 2வது பாயிண்டில். ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு
பெரிய ரெகுலர் மீடியம் ஆர் லார்ஜ் இப்படி பாப்கார்ன்ஸ்லாம் நீங்கள் தியேட்டரில் போயிட்டு வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. பட் அதனால் உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு துளி கூட பயன் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்ம ஏற்கனவே கடைசியாக பேசியிருந்தேன், 4.5 மணி நேரம் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலோ இது பார்த்தாலோ அதெல்லாம் வேலைக்காகாது. நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் உக்காந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட்டு, ஓகேங்களா? நம்ம வந்து கற்றுக்குறோம், அதை ப்ராக்டிஸில் போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே தெளிவாக இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும், நீங்கள் யாரோட சேனல் வேணால் ஃபாலோ பண்ணலாம், தமிழ் செஸ் சேனலாக இருக்கலாம், அகத் மத்தராக இருக்கலாம், கோத்தம் செஸ்ஸாக இருக்கலாம், செஸ் பேஸ் இந்தியாவாக இருக்கலாம், செஸ் வைப்ஸ், செஸ் டாக், எக்கச்சக்கமான சேனல் இருக்குங்க, ஓகேங்களா? செஸ் நெட்ஒர்க், ஓகேங்களா? இன்னும் நிறைய சேனல் இருக்குது, செயின்ட் லூயிஸ் கிளப்பு, ஓகேங்களா, chess24.com, chess.com, இப்படி போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? இப்படி எல்லா சேனலும் நீங்கள் பார்த்தாலும் ஓகே, உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, என்னோடய வீடியோவே பார்க்குறீங்க, சுவாரஸ்யமாக ஜாலியாக கேட்டுட்ருப்பீங்க கதை கேட்குற மாதிரி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உண்மையாகவே அதுலேருந்து ஒரு மெசேஜை நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறதா உங்களோட கேள்வி. ஸோ அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறதோட நிறுத்திடக்கூடாது. ஸோ வி ஷுட் புட் இட் இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதா இரண்டாவது பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்கிறோம், இரண்டாவது ரேண்டமாக ஏதாவது பார்க்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை நோட்ஸ் எடுங்க, அதை வந்து உங்களோட என்ன சொல்கிறது சொந்த முயற்சியில் நம்ம வந்து விளையாடிட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். அதுதான் வந்து கன்சூமிங் பட் நாட் இம்ப்ரூவிங். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மணி நேரம் வீடியோ பார்த்தா இம்ப்ரூவ் ஆகும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இப்போயும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறதே அதுதான், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க, ஓகேங்களா? அது வந்து 10% தான், ஒரு 10-15%, 20% கோச், எந்த கோச்சாத்தாலும் அவ்வளோதான் பண்ண முடியும். மீதி 80% நீங்கள் தான் வந்து உங்களுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் த செகண்ட் பாயிண்ட் இஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஃபோக்கஸ். இது முக்கியமாக எனக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஜஸ்ட் நான் மட்டும் வருவேன், ஏதோ வேலை பார்த்துட்டு வரும்போது ஒரு ஓகேங்க நம்ம வீடியோ இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காருவேன். வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் புல்லட் விளையாடுவோம் இல்லை பிளிட்ஸ் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல், ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்சனல் லைஃப் இருக்கும், ஸோ அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபோக்கஸே இருக்காது ஆக்சுவலாக. நம்ம வந்து ட்ராவலிங்கில் விளையாடுவோம் டைம், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சரியாக இருக்காது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு விளையாடுவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம், பட் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து விளையாடவே மாட்டிங்க, அதெல்லாம் நான் வந்து ஷோராக சொல்ல முடியும். பட் அந்த ஒரு மணி நேரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, அந்த ஒரு மணி நேரம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருமே வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்காமல் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஸ்ஸை மட்டுமே நீங்கள் எண்ணிட்டு விளையாடிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் வந்து லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூயிங் த ராங் திங்ஸ். நம்ம மணிக்கணக்கில் ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஆனால் தப்பான இதை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறது, டூயிங் த ராங் திங்ஸ். அது வந்து ராங் திங்ஸ் சொல்ல முடியாது, பட் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை உங்கள் கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா இல்லையா? அந்த வீடியோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம், அந்த வீடியோவில் கற்றுக்கிட்டதை நம்ம கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குனீங்களா இல்லையா அப்படிங்கிறதான். ஸோ டூயிங் த ராங் திங்ஸ் என்ன போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உட்காந்து டாக்டிஸ் மட்டுமே பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா வருவாங்க, ஒரு பிளிட்ஸு புல்லட் ஆடுவாங்க, மணிக்கணக்கில் ஆடிட்டு அப்படியே போடுவாங்க, இல்லை வந்து ரேப்பிட் ஆடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா நாலாவது அந்த இந்த இதில் வந்து 1/3 சொல்லி போட்டிருக்காங்க. இதான் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இதையே நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலாக ஓப்பனிங். அதை வந்து ரொம்ப கிழி கிழினு கிழிச்சிருப்பார் இந்த இடத்துல அவர், அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்ட் தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து யூடியூபோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் ஓப்பனிங் நீங்கள் கற்றுக்கிட்டால் நீங்கள் பெரலாக இல்லைங்க, ஓகேங்களா? அந்த மாதிரியே வந்து நம்மளை வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி பண்ணி நம்மளை வந்து மூழ்கடிச்சு வச்சுருக்கிறாங்க. அது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லி தப்பு கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள் ஆர் பிஸ்னஸ், ஏன்னா எப்படினாலும் நீங்கள் ஓப்பனிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா கற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் அதை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜாக கற்றுக்கணும் அப்படின்லாம் ஒரு விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அதனால் நிறையா சைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த காரணத்தில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா செஸபிள் கோர்சஸ், chess.com, இந்த மாதிரி நம்ம பல வெப்சைட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நான் அவங்களுக்கு தப்பு சொல்கிறதா கிடையாது, அவங்க அவங்களோட வேலை பார்க்குறாங்க, பட் நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுடைய நேரத்தை வந்து 1/3, 1/3, 1/3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணாக பிரிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 ஹவர் அப்படின்னா 20 மினிட்ஸ் டாக்டிஸ், அடுத்த 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிட் கேம் உருப்படியாக விளையாடுறது, அந்த ரேப்பிட் கேமை விளையாடுனதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது, அதை அனலைஸ் பண்ணுறது, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறது, இதுதான் வந்து ப்ராப்பராக பண்ணக்கூடிய விஷயம். மீதி 10-15 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் ஓப்பனிங்காக செலவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிராண்ட் மாஸ்டர் சொல்லியிருக்கிறதுங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அனலைசிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாகவே போட்டிருப்பாங்க. எப்போவுமே நம்ம வந்து ஜஸ்ட்டு கேமை வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் எடுத்து ஆக்சுவலாக நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிட் டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய கேம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட விளையாடிட்டே இருப்பேன். லைக் ஒரு 7-6 கேம்ஸ் ஒரு நாளைக்கு விளையாடுவோம் ரேப்பிட் கேமு. ஒரு ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ரேப்பிட் கேம் முடிஞ்ச அப்படின்னா ஜஸ்ட்டு நல்லா ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து அவங்க ப்ரொஃபைலாம் செக் பண்ணுவோம் எப்படி ஆடிருக்காங்கன்னு. எடுத்து பார்த்தா 80 கேமு, 100 கேமு, 50 கேமு, 40 கேமு ரேப்பிட் கேமுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 40 கேம் எப்படியாவது விளையாட முடியுமா நினச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3 கேம், 4 கேம் விளையாடினாலும் அதை ப்ராப்பராக விளையாடுங்க. டெஃபினட்டாக அந்த கேமை வந்து பார்த்திங்கனாக்கா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது ஏன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதோ ஒரு மூவ் வந்து போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இங்கே இல்லை, லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் சொல்லும் இந்த மூக்கு பல் நீங்கள் இதை பண்ணால் இது பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஏன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். கேம் ஆஃப்டர் கேம் அதை தான் நீங்கள் பண்ணணும். ரெண்டு கேம் விளையாடினாலும் அந்த ரெண்டு கேமுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். இது நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கேம் அனலைஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதுதான் வந்து இங்கே 5வது பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட கேமை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறது கிடையாது. 6வது, அனலைஸ் பண்ணாலும் ஓகே இந்த மூக்கு பல் அந்த மூவ் விளையாடிக்கலாமா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணக்கூடாது. அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மூவ் ஏன் தப்பு, இது ஏன் கரெக்டு, அது ஒரு டாக்டிக்கல் ஐடியாவா, இல்லை ஒரு பொசிஷனல் பிளேவா, இல்லை பீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டா, என்ன அட்வான்டேஜ், எதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த 6வது பாயிண்ட்டு. என்ன சொல்கிறது, 6வது பாயிண்ட்டு, நாட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கோம், மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக் சேம் மிஸ்டேக் பண்ணவே கூடாது இல்லையா. மேபி லைக் ஒரு 100 கேமில் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம், 101வது கேமில் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு ட்ராக் வைங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நோட் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயமாக கன்வென்ஷனலாக இருக்கும் கேட்குறதுக்கு, பட் இது நீங்கள் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லீச்சர்ஸ்லேயே ஸ்டடி பண்ணுவேன், நோட்ஸ் க்ரியேட் பண்ணிப்பேன், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒன்று ஒரு டிஜிட்டலாக நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். ஈவன் லீச்சர்ஸ் கேம் ஆஃப்டர் கேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நோட்ஸே கொடுத்துருப்பாங்க, லீச்சர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, நான் அங்கே டைப் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் அங்கே டைப் பண்ணி வைக்கலாம், பட் நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்களுடைய பிரைன் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கைப்பட எழுதும்போது நினைவில் வச்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதுதான் வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஐடியா, ஓகேங்களா. ஸோ கேம் ஆஃப்டர் கேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு 10 கேமை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 கேமில் என்ன மிஸ்டேக் இருக்குது, காமனாக ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிங்க. இந்த காமன் எரரை பார்த்துட்டு அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். நீங்கள் உங்களோட செஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து 1500 இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 1900-2000 ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்கிறலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு 1500-2000 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஆன் லீச்சஸ், ஓகேங்களா. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு மூவ் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ரெண்டு மூவ் பார்ப்பான் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த டாக்டிக்கல் அவேர்னஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் டாக்டிக்ஸ் நிறையா நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் வந்து பசல் சால்விங்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35% இல்லை 30% உங்களுடைய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. 2வது 30 நிமிஷம் ஒரு 35% வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைசிஸ், அதுக்கப்புறம் தான் எல்லா கதையும் என் கேமாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லா கதையும் வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்து இருக்கக்கூடிய 30 நிமிஷத்தில் ஓப்பனிங்கோட சேர்த்து. ஸோ 4வதாக இருக்கிறது, சாரி கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7வதாக இருக்கக்கூடிய பாயிண்ட், லேக் ஆஃப் பேஷன்ஸ். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட காமனாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன்ஸ், அதாவது பொறுமையை இழக்கிறது. பொறுமையாக இல்லை அப்படின்னா செஸ்ஸில் நம்மளால் வந்து பெரியால் ஆக முடியாது. இதை நீங்கள் இப்போயே கூட எழுதி வச்சுக்கலாம். சீரியஸாக சொல்கிறோன்னா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பண்பு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிக்கணும். அந்த பண்பு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை. ஸோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான். எந்த நிலையாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு, ஏன்னா நம்ம பொறுமையாக இல்லை அப்படின்னா நம்ம மனசு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது டைனமிக்காக இருக்கும், என்ன பண்ணுறோமே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆக்சுவலாக இது நடந்திருக்கும், அதாவது நீங்கள் ஒரு மூவ் பார்த்துருப்பீங்க, கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு மூவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பதட்டம் இல்லைனா வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த காரணங்கள் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாமே வரும். ஸோ அதனால் லேக் ஆஃப் பேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த பொறுமையை இழக்காமல் நீங்கள் வந்து விளையாடணும் அப்படிங்கிறதான் விஷயம். அதே மாதிரி செஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடர், அதாவது செஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸுன்றது ஒரு கேம் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு செஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா செஸ்லாம் ஒரு கேமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக பேசுவாங்க, நக்கலாக பேசுவாங்க.
ஏன்னா ரெண்டு பேரும் உட்காந்து விளாட போகிறீங்க, இதெல்லாம் ஒரு கேமா, உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம செஸ்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு. ஸோ மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ்னே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் கேம் வந்து பார்த்திங்கன்னா செஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த காரணத்தினால இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட் ஜேர்னி, நீங்கள் செஸ்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிற ஜேர்னி. ஸோ அதனால் இல்லைங்க இம்ப்ரூவே பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லாவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம், அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள், டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிடுங்க. இல்லை நான் இதில் எதுவுமே பண்ணலை, இல்லை நான் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா ஒரு ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஆர்டிக்கல் கிடையாது, லீச்சர்ஸில் பொதுவாக இருக்கிற ஆர்டிக்கல். நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக சொல்கிறேன் சோம்பேறியாக இருப்போம், படிக்க மாட்டோம். ஸோ அதனாலே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லிசன் பண்ணுற ஒவ்வொருக்கும் நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, ஸோ தமிழ் செஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடணும், நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம். அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலை நான் வீடியோவாக போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஏற்கனவே லீச்சர்ஸில் இருக்குது, இதையாம்ப்பா நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு பதில் நீங்கள் உங்களோட கேமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு நட்ஷெல்லாம் இங்கே வந்து அந்த 7 பாயிண்ட்டையும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் காரணம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், கன்சூமிங் பட் நாட் இம்ப்ரூவிங், லேக் ஆஃப் ஃபோக்கஸ், டூயிங் த ராங் திங்ஸ், நாட் அனலைசிங் யுவர் கேம்ஸ், நாட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், லேக் ஆஃப் பேஷன்ஸ். இந்த 7 பாயிண்ட்டில் ஒரு சில பாயிண்ட்டுகளை நீங்கள் திருத்த ஆரம்பிங்க, உங்களோட செஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு வளர்ச்சி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஐயமே எதுவுமே கிடையவே கிடையாது, டவுட்டே கிடையாது, நீங்கள் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆக தான் போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துருங்க. லீச்சர்ஸில் நீங்கள் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு லீச்சர்ஸை சைன் அப் பண்ணிக்கோங்க, அது ஜஸ்ட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான், நீங்கள் எல்லாமே அன்லிமிட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக வரும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பிளாகோட லிங்க் நான் ஆஸ் யூஸ்வல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரோட பிளாக்ஸ் எல்லாமே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.